அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் ஜஸ்ட் காமன் சென்ஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பாருங்களேன் தி ஃபாலோயிங் ஃபோர் வயர்ஸ் ஆர் மேட் ஆஃப் தி சேம் மெட்டீரியல் விச் ஆஃப் தீஸ் வில் ஹாவ் தி லார்ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வென் தி சேம் டென்ஷன் இஸ் அப்ளைட் அப்படின்னு போட்டு நாலு கண்டிஷன் தர்றாங்க தமிழில் பார்த்துருவோம் அப்புறம் சார் விளக்கம் தர்றேன் கீழ்கண்ட நான்கு கம்பிகளும் ஒரே பொருளால் ஆனவை ஸோ அதனுடைய யங்ஸ் மாடல் சேம் ஒரே இழுவிசை செலுத்தப்பட்டால் ஸோ ஃபோர் சேம் இவற்றுள் எது அதிக நீட்சியை பெறும் சொல்லி நாலு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ரைட் இங்கே நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக டெல்லிக்கான ரிலேஷனை பில்டு பண்ணணும் ஆனால் என்ன வசதி கேட்டிங்கன்னா யங்ஸ் மாடலர்ஸும் அதே தான் ரைட் ஃபோர்ஸும் அதே தான் ஸோ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ஃபார்முலா போக வேண்டியதில்லை யூ ஹவ் டு அப்சர்வ் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா அங்கே இந்த இதை நீங்கள் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க ஃபார் ஆல் தி ஃபோர் தீஸ் திங்ஸ் லென்த் இஸ் சேம் ஏன்னா டெல்லிஸ் ப்ரொபோஷனல் எல்லா ஆல்சோ இல்லையா இந்த லென்த் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இந்த லென்த் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்போ லென்த்து ஒரு பேராமீட்டர் இல்லை அப்போ நீங்கள் இழுத்தா அது எவ்வளவு எலாங்கேஷன் ஆகுங்கிறதுக்கான பேராமீட்டர் யார் அதனுடைய திக்னஸ் இல்லாட்டி அதனுடைய ரேடியஸ் ஆனால் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டயாமீட்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு 0.5, 1, 2, 3 அப்போ 3 mm டயாமீட்டர் இருந்துச்சுன்னா இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் 2 அதோட கம்மியாக இருக்கும் 1 அதோட கம்மியாக இருக்கும் 0.5 அதோட கம்மியாக இருக்கும் ஸோ இதுதான் ஈல்ட் ஆகும் அதிகமாக இதுதான் அதிகமாக எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸோ சிம்பிள் ஆன்சர் இஸ் ஏ வெரி காமன் சென்ஸ் கொஸ்டின் எது ஒல்லியாக இருக்கோ அதுதான் அதிகமாக நீளமாகும் தடியாக உள்ளது ரொம்ப இழுக்க முடியாது எலாங்கேஷன் கம்மியாக இருக்கும் ஸோ ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்